அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து கண் நோய் வராதிருக்க மருந்து. கண் நோய் வராதிருக்கவா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆமாங்க, கண் நோய் வந்ததுக்கப்புறம் மருந்து போடுறதுக்கு கண் நோய் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப சிறந்தது இல்லையா? அதுதான் எப்படி அப்படின்னு இப்போ நான் இன்னும் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எள்ளு, எள்ளு செடி அப்படின்னு தெரியும். எள்ளு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அந்த எள்ளு கருப்பு எள்ளு இருக்குது, வெள்ளை எள்ளு இருக்குது. இந்த எள்ளுக்குள்ளே தான் அந்த கண் நோய் வராமல் இருக்கக்கூடிய ரகசியம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எள்ளு தோட்டம், எள் வயல்னு சொல்லுவாங்க, எள்ளு பயிர் பண்ணுற தோட்டம். அதில் இப்படி தான் நெற்கதிர் மாதிரி அந்த முடிச்சு முடிச்சா இருக்கும். அது உள்ளுக்குள்ளே வந்து எள்ளு வந்து விளையும். இதை நல்லா காய வச்சு அப்புறம் அடித்து பதறெல்லாம் நீக்கி கொடுப்பாங்க, அதுதான் எள்ளு. இந்த எள்ளு வந்து இயற்கை மருத்துவ குணம் என்ன அப்படின்ற முதல் வந்து தெரிஞ்சுக்கணும். சித்தர் பாடலில் இருக்கிறது அந்த உள்ளது உள்ளபடி சொல்கிறேன். இது முதல் அபத்தியம் அப்படின்னா பத்தியத்துக்கு ஆகாது. மருந்து சாப்பிட்றவங்க சாப்பிடக்கூடாது. இது உஷ்ணம் உண்டாக்கும், பலம் கொடுக்கும், கபத்து உண்டாக்கும், காச ரோகம் உண்டாக்கும், பித்த நோயை வருவிக்கும். அதேமாதிரி அவங்க குரலோட தோணியை கெடுக்கும், அந்த சத்தத்தோட இதை வந்து கெடுக்கும். பெண்களுக்கு உதிரச்சுக்கள் இருந்தால் அதை வெளியே தள்ளி விட்றோம். இதுதான் எள்ளோட இயற்கையான குணம். இப்போ எள்ளு பூக்கு என்ன குணம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இலசாயிருக்கும் எள்ளின் பூக்களை கொய்து அவைகளை பற்களை போடாமல் விழுங்கிடவும். இப்படி நீங்கள் எத்தனை பூக்கள் விழுங்குறீங்களோ அத்தனை வருஷம் கண் நோய் வராமல் இருக்கும். கண்ணில் ஒரு புள்ளி கூட விழுகாது, கண்ணுக்கு பூவும் வராது. கண்ணில் பூ விழுதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஏஜ் ஆனால் அதுவும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட எள்ளு பூ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது சிட்டிலேயே ஒரு இடத்துல வந்து இது தற்செயலில் பார்க்குற மாதிரி வாய்ப்பு கிடச்சி இந்த செடியை கண்டதும் இதை வந்து ஷூட் பண்ணியாச்சு, அதாவது படம் பிடிச்சாச்சு. அது உங்களுக்கும் தெரிவிக்கணும் அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை நம்ம ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கு இந்த செடி. அந்த இடத்துல கொஞ்சம் நீர் பங்காக இருக்கு போல இருக்குது. இதை நீங்கள் வீட்லேயும் வளர்க்கலாம். வீட்டில் எள்ளு கொஞ்சம் தொட்டியில் போட்டு வளர்த்து நம்ம ஏதோ செடியெலாம் வளர்த்துக்கிட்டுருக்கோம், அழகு செடி அப்படின்னு சொல்லி. உலகத்துலேயே பெரிய அழகு வந்து நம்ம தான். அப்போ நம்மளை மேற்கொண்டு அழகு சேர்த்துக்கிறதுக்கு பண்ணணும்ல. முதல் அழகெல்லாம் பார்க்கணுன்னா கண் இருந்தால் தானே, அந்த கண்ணை வலுவாக்கிக்கிறதுக்கு பார்க்கணும். இப்போ பூவில் எப்படிங்க இலசுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செடியில் பூ பூத்துருக்கிறது எந்த பூ சின்ன பூவாக இருக்கோ அந்த பூ இலசுன்னு வச்சுக்கோங்க. மூணு பூ பூத்துருந்தால் மூணு பூவும் எடுங்க. காலையில் எழுந்திரிச்சதும் பல்லுல படாமல் பூவை முழுங்கணும். அது கிட்டத்தட்ட இந்த அப்பம்னு சொல்லுவோம், அதில் தர்மாக்கூழ் மாதிரி இருக்கும். அது பார்க்க ஒரு பேப்பரை முழுங்கணுங்க, அது மாதிரி இருக்கும் பார்த்துங்களேன். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டுட்டிங்கன்னா ஈஸியாகிடும், தொண்டையெல்லாம் போய் சிக்கிக்காது. நீங்கள் முழுங்கினதுக்கப்புறம் தண்ணி குடிச்சுக்கலாம். இது அருமையானது. இப்போ கண்ணாடி போட்டவங்களாம் கண்ணாடியை கழட்டிடலாம். சின்ன குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது வீட்டில் செடி பயிர் பண்ணி சாப்பிடுங்க. இயற்கையாக விளையிற இடத்துல போய் சாப்பிடணும். நம்ம வந்து கிராமத்துக்கு தான் போகணும், நம்மளால முடியாது. அதில் வீட்டு ஓரத்தில் நம்ம பல செடிகள் வளர்க்குறதுக்கு இதை வளர்த்தோம்னா பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா ஷேர் பண்ண நினச்சா ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷனு கேட்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ஆள்னு கேட்கும். அந்த அதில் ஆள்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை வேறொரு மருந்து செய்முறை வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.